ஐயாவா அழைக்க வர முடியும். வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை கேள்வி ஆசை பேராசை. பேராசையை எப்படி நாம் பேராசை என்று உணர்ந்து கொள்கிறோம், நமது புரிதல் என்ன, ஒவ்வொருத்தரும் கருத்தை பகிர்ந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா அனுபவத்தை அவங்களுடைய விளக்கத்தை கேட்கலாங்கம்மா. நேத்து பகிர்ந்துக்காத அன்பர்கள், நம்ம இங்கிருந்து போலாம். அருள்நிதி வித்யாபால அம்மால இருந்து ஆரம்பிக்கலாங்களா? அம்மா, வித்யாபால அம்மா, நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. ஆசை சீரமைத்தல்னாவே நம்மளுக்கு, எனக்கு வந்து இந்த உணவு தான் முதல் தோணுது. அதுக்கு தான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இன்னும் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுது. குருவே துணை. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உணர்றேங்கம்மா. உணவு தான் இன்னுமே, இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைநிலையை நினச்சிக்கிறேன், இது நம்மளோட காயக்கல்பம் பண்ணுறேன். இருந்தாலும் அது வந்து இன்னும் கட்டுக்குள்ள, அதாவது பசிச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியுது, ஆனால் அந்த கடைசி ரெண்டு வாய் அந்த அந்த இது வந்து இன்னும் கட்டுக்குள்ள வராமல் இருந்துட்டுருக்கு. அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், குருவின் துணையை நாடிக்கிட்டே இருக்கேன். கூடிய விரைவில் அதையும் அடைவேன் அப்படின்னு நம்புறேங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். ஒரு சிறிய ஒரு விளக்கம், அம்மா வந்து சொன்னாங்க இந்த கடைசி ரெண்டு வாயின்னு சொல்லிட்டு, அதை வந்து ஒரு குற்ற உணர்வாக எடுத்து கொள்ளாதீர்கள். அதுவும் அறுகுண சீரமைப்பில் ஒன்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, அதை சீரமைக்க வேண்டும். அதை குற்ற உணர்வாக எடுத்து கொள்ளாமல் சங்கல்பமாக செய்து இந்த காயகல்பத்தை நல்லா ஆழ்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு, நீங்க ஞாயிற்றுக்கிழமை தவத்துக்கும் வரீங்க, இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். சரிங்க, கண்டிப்பாங்க. அதான் அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இதை குற்ற உணர்வாக தயவு செய்து கருதாது. அருகுண சீரமைப்பில் அதுவும் ஒரு அங்கம்தான். ஆகையினால தோன்றியதை இயல்பாகவே பகிர்ந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றி இல்லையா. நன்றிங்க அம்மா, நன்றிங்க ஐயா. அடுத்ததாக அருள்நிதி தங்கவேலு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தங்கவேலு ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நான் மிக குறுகிய காலம்தான் இந்த வேதாத்திரிய கொள்கைகளை எல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உணவு விஷயத்துல வித்யா அம்மா சொன்ன மாதிரி எப்பவுமே அந்த கொஞ்சம் ஒரு சிறிய சேலஞ்ச் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒண்ணுங்க. ரெண்டாவது, இந்த டிவைசஸ் யூஸ் பண்றது வந்துட்டு இன்னொரு சேலஞ்சாவே இருந்துகிட்டு இருக்கு. என்னதான் வந்துட்டு நம்ம டிவி பார்க்க கூடாது 9:30 மணி அப்படிங்கிற ஒரு டைம் வச்சுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும்தான் பார்க்கணும், 1/2 மணி நேரம் பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம டிவி ஆஃப் பண்ணிட்டு நம்ம டைமுக்கு தூங்க போகணும், அப்பதான் காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும், வீட்டுல எல்லாரும் பார்க்கும்போது இல்ல ஏதாவது ஒரு நல்ல ப்ரோக்ராம் பார்க்கும்போது அப்படியே நம்ம 1/2 மணி நேரம் சொல்லி நினைச்சாலும், அட நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போமே இந்த படத்தை, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டு இருக்கு. மற்றபடி
இந்த ஃபோன் யூஸ் பண்றது என்னதான் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் நம்ம ஏதாவது மெசேஜ் வரும்போது எடுக்கிறோம் பாக்குறோம். நம்ம ஏதோ ஒரு தகவலை தேடுறதுக்காக போன் எடுக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய மெசேஜஸ் வரும்போது நம்ம என்ன தேட உள்ள வந்தோம் அப்படிங்கறதவே மறக்கிற அளவுக்கு வேற ஏதாவதுல வந்துட்டு மனசு போயிருது. சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ராசின்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். போனை பத்தி நீங்க சொன்ன எடுத்துக்காட்டு வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக அருள்நிதி சுந்தரம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. என்னுடைய அறிவு கெட்டின வரையில என்னுடைய குறுகிய கால வேதாதிரிய வாழ்வுடன் நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் பொதுவாகவே கொஞ்சம் அதிகமா டிவி தொலைக்காட்சியில அதிகமா பார்க்காத ஒரு நாள். அப்படி இருந்த போதிலும் இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஒரு சில சீரியல் இதெல்லாம் நான் கொஞ்சம் அளவிற்கு அதிகமாக நான் பார்த்துவிட்ட காலங்கள் உண்டு. இப்போ வேதாத்தியத்துல உள்ள வந்ததுக்கு அப்புறம் டிவி தொலைக்காட்சி பார்ப்பது என்பதை நான் அறவே ஒழித்து விட்டேன். ஐயா சொன்னது மாதிரி அலைபேசியில கொஞ்சம் இன்னும் என்னுடைய நாட்டம் அதுல அதிகமா இருக்கு. இருந்தாலும் தேவையற்ற சிந்தனைகளை அதுல நான் அதிகமா செய்வதில்லை, அதை நான் அறவே தவிர்த்து கொண்டுள்ளேன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி தியாகராஜன் ஐயா. ஹூஸ்டன் தியாகராஜன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க எண்ணம் ஆசை பேராசை கிட்டத்தட்ட ஏறுபடிகள் போல அது சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். எண்ணம் அடிக்கடி வந்துட்டு ஒரே எண்ணம் எழும் பொழுது, அதாவது எண்ணம் என்பது எண்ணுதல், கணக்கீடு என்ற வார்த்தையில் இருந்து உருவானது. அதே ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை பற்றியோ ஒரு செயலை பற்றியோ அடிக்கடி மனம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அது ஆசையாகிறது. அந்த ஆசை என்ற எண்ணம் எப்பொழுது பேராசை ஆகிறது என்றால் தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்ற நிலையிலே அந்த எழுகின்ற அந்த எண்ணம், தொடர்ந்து எழக்கூடிய எண்ணம் பேராசையாகிறது. வேதாத்ரியம் இது என்பது அனுபவ பகிர்வு. வேதாத்ரியம் வருவதற்கு சற்று முந்தைய காலகட்டம் உணவிலிருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு எழக்கூடிய எண்ணங்கள் அதற்கு முன்னாடி தாவரங்கள்லாம் வந்துட்டு வெறும் தண்ணியும் சூரிய ஒளியிலேயே வாழுதான், ஏன் நம்ம அப்படி வாழக்கூடாது என்று எனது மனைவியை அடிக்கடி கிண்டல் செய்து கொண்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் அவங்க வந்துட்டு சீரியஸா எடுத்துக்கிட்டு நான் பழக்கமா வந்துட்டு பசிக்குது சாப்பாடு போடு அப்படின்னு கேட்க மாட்டேன், அவர்களாகவே வந்துட்டு சமைச்சு கொடுப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்களே சமைச்சு சாப்பிட்டு கழுவி வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு 4 மணி போல சாயந்தரம் என்னம்மா சாப்பாடு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்க, அப்புறம் அதுக்கு அவங்க சொன்னாங்க இன்னைக்கு நல்லா சன்லைட் இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு போய் வெளியே உட்காந்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் இவ்வாறு எழக்கூடிய பேராசைகள் அல்லது தொடர்ந்து எழக்கூடிய எண்ணங்களுக்கு அவ்வப்பொழுது நம்ம ஆழ்ந்த சிந்தனை செய்யும் பொழுது சில நேரங்களில் வந்துட்டு விடைகள் வெளியிருந்து கூட வரும், இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இது வேதாத்திரியம் வந்த பிறகு எண்ணம் மாறாதல் என்ற தலைப்பு கிடைத்த பிறகு அதே ஆசை பேராசை என்று கூட சொல்லலாம் அடிக்கடி வர ஆரம்பிச்சது. நாம அன்பர்களிடம் பேராசிரியர்களிடம் வந்துட்டு இதை பற்றி வினவிய பொழுது அவர்கள் அளித்த பதில், நீங்க வந்துட்டு இது மாதிரி ஆசை எழுதுன்னு சொல்றீங்க, அதாவது சாப்பிடாமலே இருக்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு வருது அடிக்கடி,
எதனால வருது அப்படின்னு ஆராயுங்க. ஒன்று. இரண்டாவது, இது தேவையா? அது அது எண்ணமாக தான் இருக்கு, அடிக்கடி வர்றதுனால இது ஆசையா இருக்கு. இது தேவையா என்று ஆராயுங்கள். ஆராய்ந்து அட்டவணைப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அட்டவணைப்படுத்தும் பொழுது இது குடும்ப அமைப்பிலே இருக்கின்ற ஒருவர், ஒரு அன்பர், ஒரு வகையில் அது சாப்பிடாமல் இருப்பது என்பது என்ற எண்ணம் ஆசை எழுவதற்கு காரணம், அதாவது நம் அடிக்கடி கேள்விப்படுற இந்த மகான் சாப்பிடாமலேயே வந்துட்டு இத்தனை நாட்கள் இருந்தார், இவர் வெறும் சூரிய ஒளியில் இருந்தே வந்துட்டு தனக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொண்டார் கண்கள் மூலமாக, இப்படி நிறைய இறை உணர்வு, இறை அருளால் நமக்கு தேவையான, உடலுக்கு தேவையான, உள்ளத்துக்கு தேவையான, மனதிற்கு தேவையான உணவினை இவ்வாறு சமைத்த உணவிலிருந்து பெறாமல் சுற்றி இருக்கக்கூடிய இறையாற்றலின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கும் இறை அருளாளர்களால் உணர்படுவதை அவ்வப்போது கேட்கும் பொழுது அது ஒரு ஆசையாக எழுந்து நாமளும் அப்படியே இருக்கக்கூடாது என்று ஒரு ஆசை எழுகிறது என்றுதான் அந்த எண்ணம் ஆராய்தலில் ஆராய்ச்சி தெளிவாக உணர்ந்தோம். இருந்தாலும் அதை சற்று மடைமாற்றம் செய்யும் விதமாக அதை எவ்வாறு ஆக்கி கொண்டேன் என்றால், அவ்வப்பொழுது சமைத்த உணவும் வேண்டும் குடும்ப அமைப்பிலே, இல்லைன்னா சமைக்காம உங்களுக்கு குடும்பம் எதற்கு, குழந்தை எதற்கு என்று தேவையில்லாத வினாக்களும். அதனால முடியும் பொழுதெல்லாம் வந்துட்டு அதோடு சேர்த்து, அதாவது சமைத்த உணவோடு சேர்த்து நமக்கு எல்லாத்துக்கும் சரியா சமைத்த உணவுல இருக்கிற வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதனுடைய ஆற்றல்லாம் சற்று குறையுது, ஏன்னா அதிகமாக குழையும் பொழுது, வேக வைக்கும் பொழுது இதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் கிட்டத்தட்ட நமது மனித உடல் ஆற்றல் அதற்கு தகுந்தாற் போல பழக்கப்பட்டு விட்டது. ஆக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ராவா சாப்பிட முயற்சி பண்ணணும் என்ற ஒரு எண்ணத்தை சேர்த்து, அவ்வப்பொழுது உங்களில் சில பேருக்கு தெரியும் தேங்காய் பழம் இது மாதிரியான சில பொருட்களை சேர்ப்பதுண்டு. இது சேர்த்த பிறகு நமக்கு வந்துட்டு சில ஈவினிங் டைம்ல வந்துட்டு ஏதாவது நொறுக்கு தண்ணி சாப்பிடணுமே என்ற ஒரு எண்ணம் அவ்வப்பொழுது வரும். அப்போ அந்த எண்ணம் வந்துட்டு கிட்டத்தட்ட சுத்தமாகவே நின்று விட்டது. அது நொறுக்கு தண்ணி சாப்பிடணும்ன்ற எண்ணம் வரும் பொழுது இந்த தேங்காய் பழம் இது உள்ள போக்கும் பொழுது இது எல்லாமே உள்ள ஒரு வகையில அந்த கார்ப் கிரேவிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலாக தான் வந்துட்டு அந்த அதுதான் கேக்குது. ஸோ இதை செலுத்தும் பொழுது நல்ல பொருளாகவும் உள்ள போகுது, ராவாகவும் இருக்கு, பிறகு அந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு ரொம்ப டிப்ளீட் ஆகவும் இருக்கு. ஆக இவ்வாறு ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சம தளத்தை நாமே ஆராய்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு குணத்தையும் முக்கியமாக ஆசை ஆராய்ந்து சமதளத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி ரோஜா பாபு அம்மா, நீங்க ஒரு ஒரு நிமிடம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பேராசை அப்படின்னு சொல்லும்போது அந்த சாமிஜி சொல்றாங்க, துன்பத்தை ஏற்படுத்துறதுதான் வந்து முறைப்படுத்தாத ஆசையன்தான் பேராசை அப்படின்றாங்க சாமிஜி சொல்லிருக்கிறது. தான் தனது அப்படின்ற அந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்த முதல் குழந்தை தான் பேராசை. அதுக்கப்புறம் புகழ் பொருள், அதுக்கப்புறம் புலனின்பம், இந்த அதிகாரம், இதெல்லாம் நம்ம அளவை முறை மாறினாலே வந்து அது எப்படி திசை மாதிரி போகிறதுனால அதுவே பேராசையாக மாறுது.
இந்த எல்லாம் பேராசையை அடங்கா அடக்கலைன்னா அப்ப அது ஆசையா மாறி அதுக்கும் வந்து பேராசை தான் அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி. இதை நான் வந்து ஒரு அனுபவம், என்னோட அனுபவத்தை நான் வந்து சொல்றேங்கம்மா. நானும் என்னோட வாழ்க்கை தினரும் ஒரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துணிக்கடைக்கு போயிருந்தோம். அங்க பெண்களுக்குனாலே ஒரு புடவையோட ஆசை நிறையவே இருக்கும். அதுல என்னோட எனக்கு கொஞ்சம் பேராசையாவே இருப்பேன் நான் புடவைனால. அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு பிடிச்ச கலரை நான் பார்த்து தேடிக்கிட்டு இருக்கேன், எல்லாமே எங்கிட்ட இருக்கிற கலராகவே இருக்குதேன்ட்டு யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கும் போது என் பக்கத்துல இன்னொரு அம்மாவும் என்ன மாதிரி அவங்களும் புடவை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த புடவை அவங்க அதே நான் அந்த புடவை அடுத்த முன்னாடி பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனாலும் அந்த புடவையை அவங்க அந்த அம்மா பார்த்து பில் கவுண்டர்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு அந்த புடவை மேல ஒரு ஆசை வந்துச்சு. இவ்வளோ நாய் பார்த்தோமே, இப்போ அந்த புடவை அந்த அம்மா கிட்ட போன உடனே ரொம்ப அழகா கலரா நல்லா இருக்கே டிசைனா இருக்கே, நமக்கு அந்த புடவை வேணும் அப்படின்ற எனக்கு ஒரு ரொம்ப ஆசை தூண்டி விட்டுடுச்சுன்றது கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு பேராசைப்பட்டுட்டேன் நானு. அங்கே போன பிறகு எங்க கணவர்கிட்ட சொன்ன, அந்த அம்மா எடுத்துட்டு போறாங்களே அதே மாதிரி புடவை எனக்கும் வேணும், எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அந்த புடவை எனக்கு வேணும். அவர் போய் அவங்க கிட்ட கேட்டாங்க, அந்த உள்ள கடையில இருக்கிறவங்க கிட்ட, அது ஒரு பீஸ் தான் இருந்துச்சுங்கய்யா அப்படின்னுட்டாரு. ஆனா எனக்கு தெரியாது அந்த புடவை எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசையில நான் சொல்லிட்டேன். உடனே எங்க வீட்டுக்காரு என்னோட வாழ்க்கை தலை வந்து அதே கலர் பச்சையை வச்சு போயிட்டு பில் கவுண்டர்ல வந்து கையை மட்டும் மாத்தி விட்டுட்டாரு. ரைட் பக்கம் போய் லெப்ட் பக்கம் இப்படி மாத்தி விட்டுட்டாரு. எனக்கு அந்த அம்மா எடுத்து கொடுத்த புடவை எனக்கு பில் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்பதான் அது எனக்கு ஆசைப்பட்டு நான் அந்த ஒரு பேராசையில கொண்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஆசையை நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், நம்ம பட்ட ஆசை தானே, நாம பட்ட ஒரு இன்பம் தானே, அவங்களும் பட்டுட்டு இருப்பாங்க, ஆனா நம்ம வந்து கொண்டு வந்துட்டோமே வீட்டுக்கு அப்படின்ட்டு நான் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டேன். இந்த ஆசை நம்மளுக்கு வந்து அடக்கிக்கணும், இதை வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த பேராசை நமக்கு கூடவே கூடாது அப்படின்ற என்ன நான் அறிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆசையை நான் அடக்கிக்கிட்டேன். இனிமேல் இந்த ஆசையே இருக்கக்கூடாதுன்ற ஒரு சங்கல்பமும் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம உயிர் வாழறதே ஒரு ஆசையால தான் சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன். அளவுக்கு மீறி ஆசை வரக்கூடாது, அதே நேரம் முறை மாதிரியும் ஆசை இருக்கக்கூடாது. இந்த ஆசை நாம படப்பட நம்மளுடைய கர்மயத்துல பதிஞ்சு நம்மளுடைய சங்கதினருக்கும் இந்த ஆசை அவங்களுக்கும் மேலோங்கி வரும் கண்டிப்பா. ஒரு காலத்துல நம்மளோட மேலோங்கி அவங்களுக்கும் ஆசைப்பட்டு அந்த ஆசையால அவங்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடும்ன்றதுனாலதான் நான் இந்த ஆசையை கம்மி பண்ணிக்கிட்டேன், அதே நேரத்துல சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னுடைய பேராசை கூட காரணம். அதனால இன்னும் ரொம்ப நமக்கு கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும், இது கிடைக்காதுன்ற ஒரு எண்ணத்தோட நான் போடி மாத்திக்கிறதுங்க ஐயா என்னுடைய ஆசைய வாய்ப்பு கொடுத்துருக்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, ரொம்ப இயல்பா சொன்னீங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளம். அருள்நிதி நாகராணி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, மதி கொண்டே பயன் கொள்வோம் அப்படின்னு ஞான கலந்தத்துல மகரிஷி ஐயா கொடுத்திருக்காரு. ஆசைகள் இருக்கும், அதை வந்து சீரமைச்சுக்கணும், அதை வந்து பேராசையா போகாம பாத்துக்கணும். மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஆசைகள் இருந்தது, புடவை மேல நகை மேல எல்லாம் வேணும்ட்டு. இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆசைகள்லாம் சுத்தமா இல்லவே இல்லை. பேராசையா போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி நமக்கு அனுபோக பொருட்கள் வந்து அதிகமாயிடுச்சுன்னா நம்மளோட உடல் தான் கெடும், சொத்துக்களினோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா மன அமைதி கெடும். பாதுகாக்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்துச்சுன்னா சுதந்திரம் கெடும் ஐயா மகரிஷி ஐயா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து இந்த அகத்தாய்வெல்லாம் பண்றதால இப்போ எனக்கு சொல்லணும்னு ஆசை அப்படின்றதுக்கு எதுவுமே வரல, திங்க் பண்ணாலும் வரல. அந்த அளவுக்கு இப்போ ஆசை வேணும் அப்படின்னா நம்ம இறை நிலையை உணரணும், அதுதான் என்னோட ஆசையா இருக்கு. வாழ்க வளமுடன் அம்மா, வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. அருமைங்கம்மா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். ஆசை அப்படின்றது
என்னோட அனுபவத்துல எப்படின்னா, நம்ம தேவையை தாண்டி போடுற எல்லா வட்டமுமே வந்து பேராசையை நோக்கி போயிருவோம். நம்ம தேவை எதுவோ அதை சுத்தி இயங்கிக்க பழகிட்டே இருக்கும் பொழுது அந்த மேல சுத்தி போடுற அந்த வட்டம் போடாம பாத்துக்கிட்டாலே போது அதுவே வந்து ஓரளவு ஹெல்ப் பண்ணும். அது முடிஞ்ச வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்கம்மா. அதாம்மா என்னோட கருத்து. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி மகாதேவி அம்மா, நீங்க ஒரு ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்கம்மா. மகாதேவி அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா? எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அது வந்து பேராசை. மற்றபடி அந்த தேவைகள் இருக்க வேண்டியதுதான், பேசிக் நீட்ஸ்மா. இதுதான் எனக்கு தெரிஞ்சதுமா. நம்ம அதீதமா ஒரு கட்டுப்படுத்துற மாதிரியான ஒரு விருப்பமோ எதுவோ அது வந்து பேராசைன்னு நான் நினைக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி மீனாட்சி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். டாக்டர் ஜி மீனாட்சி அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசை வேறு, பேராசை வேறு. இச்சையினம் தேயெழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்ததே அணைக்கல, அது ஆசை. இச்சை தீயெழுந்து எரியும் போது அது பேசிக் ஃபெசிலிட்டிஸ், நமக்கு தேவையான ஆசையை அனுபவிக்கலாம். நச்சு விட இச்சைகளை விளைவிக்காது இருப்பது வந்து பேராசை. அப்ப ஆசை வேறு, பேராசை வேறு. அதனாலதான் சுவாமிஜி வந்து ஆசையை வந்து நம்ம ஒழிக்க வேண்டாம் என்று கூறுகிறார். ஆசை அருமீன்கள் திருமூலர் சொன்னா கூட இவர் வந்து ஆசையை வந்து நமக்கு தேவையான ஆசையை நம்ம வைத்துக் கொள்ளலாம், பேராசை இருக்கக்கூடாது. பேராசை என்பது பெரு நஷ்டம். அது சீக்கிரம் சொல்லிடுறோமா. ஒரே ஒரு கதை, உபநிடத்துல ஒரு கதை வருதுங்கம்மா. முனிவர் வந்து காட்டுல உட்கார்ந்துருக்காரு. ஒரு மூணு பேர் வர்றாங்க. அவங்க வந்து முனிவர்கிட்ட ஏதாவது இருக்கான்னு தேடுறாங்க. அப்போ முனிவர் சொல்றாரு, பக்கத்துல போ, அப்புறம் நல்லா ஆழமா மண்ணை தோண்டினேன்னா வைரங்கள், வைடூரியங்கள், தங்கம், வெள்ளி எல்லாம் இருக்கு, அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன் உங்களுக்கு வேண்டாமான்னு முனிவர் அந்த ஆட்கள் முனிவர்கிட்ட கேட்கறாங்க. அது யமனுக்கு சமம், அதை வந்து அனுபவிச்சோம்னா நான் நரகத்துக்குத்தான் போவேன், எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவார். சரி, அவங்க வந்து இந்த முனிவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஆழமா தோணுன்னு எல்லாம் அவர் சொன்ன மாதிரி இருக்குது, எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிறாங்க. அப்ப உணவு வேலை வந்துருது. உணவு வேலை வந்தோடனே ஒருத்தர் அதை பாதுகாக்கணும், இருவர் போய் சாப்பாடு உணவு பொட்டலம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி போறாங்க. அப்ப அந்த மாதிரி உணவு பொட்டலம் வாங்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் தெரியாமலேயே அந்த உணவு பொட்டலத்தில் அந்த பேக்கெட்ல அவங்க என்ன பண்றாங்க, விஷத்தை கலந்துடுறாங்க. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் எனக்கே தான் வேணும், அத்த மத்த ரெண்டு பேர் அதை அனுபவிக்கவே கூடாது, அவ்வளவு பெரிய மூட்டையும் எனக்கு தான் வேணும்ன்ற ஒரு எண்ணத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம அதை இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒன்னா சாப்பிடுறாங்க, மூணு பேருமே இறந்துடுறாங்க. அப்ப இது வந்து பேராசையை குறிக்கிறது. அந்த முனிவர் சொன்ன மாதிரி இது யமனுக்கு சமம். பேராசை என்பது யமனுக்கு சமம், பேராசை என்பது பெரு நஷ்டம். அதனால இதை இந்த ஆசையை சீரமைக்கணும்னா நிறை மனம் கொண்டு போதும் என்ற மனமே நமக்கு வேணும் என்று அந்த மாதிரி ஆசையை நம்ம சீரமைத்து கொண்டு பேராசை பக்கமே செல்லாமல் இருப்பது நமக்கு நல்லது என கூறி, எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி வாழ்த்து கூறி நான் முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக அருள்நிதி சந்திரகுமார் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். உதாரணங்கள் சொல்வதற்கு உடனே எதுவும் தோணவில்லைங்கம்மா. ஆசை என்பது எளிமையா சொல்ல போனோம்னா ஒரு செயலோ ஒரு பொருளோ தேவைப்பட்டோம்னா அதை பெற்ற உடனே ஒரு திருப்தி கிடைச்சுன்னா அது ஆசைங்க. ஒரு பொருளையோ ஒரு செயலோ செய்தாலும் வந்தாலும் மீண்டும் மீண்டும் இயங்கி கொண்டே இருந்தால் அது பேராசையாக மாற வாய்ப்பு உண்டு. அப்போ தான் தன்னலம், தனக்கே வேண்டுங்கிற ஒரு உந்துதலும் வந்துடும்.
ஆசையோடு நின்று விட்டால், திருப்தியோடு நின்று ஒரு கிடைத்தவுடன் திருப்தி கிடைச்சதுன்னா அதுவே போதும், தெரிஞ்சுன்னா அந்த ஆசையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ஒரு சிறு கருத்து. நன்றிங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன். எல்லாருமே ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. இந்த அல்லும் ஐயா வந்து முதல்ல கேட்ட கேள்வி வந்து ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு மைல்டா தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கலையே, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வாழ்க்கை தத்துவத்துல சுவாமிஜி சொல்லக்கூடிய முதல் இது அந்த தேவையின் அடிப்படையில வரக்கூடியது. அப்போ அந்த தேவை அப்படிங்கும் பொழுது நீட், இட் இஸ் அ மஸ்ட். அப்போ அந்த கண்டிப்பா இந்த உடலுக்கு தேவையானது அப்படிங்க அந்த பட்சத்துல பார்க்கும் பொழுது வரக்கூடிய எண்ணங்கள் அதெல்லாம் ஆசையாக மாறும், அது டிசைர்னு சொல்லும். அதே வந்து கொஞ்சம் எமோஷனலா இப்ப வந்து பசிக்குது சாப்பிடணும், இட்லி கிடைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இட்லி கிடைக்கிறது சாப்பிட்டுட்டோம்னா அது ஆசை, அதாவது தேவையின் அடிப்படையில என்ன பூர்த்தி ஆறுது. ஆனா அதே வந்து இந்த பர்டிகுலர் ஹோட்டல்ல இருந்துதான் வேணும் அப்படிங்கும் பொழுது அது ஒருபடி மேல போயிடுறது. அப்ப அங்க இருந்துதான் வேணும் அப்படிங்கும் பொழுது அது வேணும் அப்படிங்கும்போது வாண்ட்ல போயிடுறது. ஸோ நீடுக்கும் வாண்ட்டுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்க வந்து ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கிறது. நீடு வந்து முடிவுக்கு வந்துடும், எஸ் ஃபுல்ஃபில்டு அப்படிங்கிறது வந்துடும். ஆனா வாண்ட் அப்படின்னு போகும் பொழுது அதுக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்டே வராது, அந்த நிறைவு அப்படிங்கிறது வராது. இப்போ அம்மா சொல்லும் போது சொன்னாங்க அந்த 2 ரூபாய் கடைசியா தானே இருக்கு சாப்பிடலாம் அப்படிங்கறத ஒரு பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம நம்மள வந்து வளர்க்கும் பொழுதே சாப்பாடு ஊட்டும் போது சொல்லுவாங்க அந்த கடைசி 2 ரூபாயில தான் எல்லா சத்தும் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அதை ஊட்டி விட்டுடுவாங்க. இப்போ அது அது வந்து ஒரு பதிவாவே போயிடும், அந்த கடைசி 2 ரூபாய் அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஆனா இப்ப நமக்கு வந்து ஒரு தெளிவு வந்தாச்சு, அதனால அப்ப பதிஞ்சதெல்லாம் இப்ப நம்ம மேல் பதிவா மாத்திக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ அது ஏன் அப்படிங்கறத புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா வெளியில வந்துட முடியும். அதே மாதிரி ஐயா சொன்னாங்க அந்த சூரிய ஒளியில இருந்தெல்லாம் வாழ முடியும் அப்படிங்கறது சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதை குறிப்பிட்டு அந்த மாதிரி கண்கள் மூலமாக சூரிய ஒளி ஏற்று நம்ம வாழணும்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் ஃபுல் எனர்ஜி, அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஆனா கண்கிட்ட வந்து அது அது நல்லதல்ல, கண்கள் வந்து அந்த கேட்ராக்ட் எல்லாம் வளர்றதுக்கு அது வந்து ஒரு காரணமாக இருக்கு. அதுக்கு வந்து வேறு சில வழிமுறைகள் இருக்கு. இப்ப நாம வந்து ஒரு வழியில இருந்து இன்னொரு வழிக்கு மாறுறோம் அப்படின்னா அதற்கு முறையாக என்னென்ன வழிகள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டுதான் போகணும். அப்ப அது என்ன ஏன்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால அது வந்துட முடியும். அதுதான் சுவாமி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வெறுத்து ஒதுக்கினா வந்து முடியாது, அது வந்து துறவு ஆகாது, வேண்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியாது. அறிந்து உணர்ந்து அதனுடைய தொடர்பு கூடிய ஒரு காலகட்டத்தை புரிந்து கொண்டோமா, அதுக்கு நிறைய சுவாமிஜி வந்து இந்த தலகாணி இடுக்கி எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி எவ்வளவு காலம் அதோட நமக்கு தொடர்பு, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அந்த பேராசை என்ற ஒரு எண்ணம் வராது. ஸோ ஆசை பேராசை அப்படிங்கிறது தேவையின் அடிப்படையில நீடு அப்படிங்கிற ஒரு அளவோட நிறுத்திக்கிட்டோம்னா ஆசை, அது கொஞ்சம் எமோஷனலா போச்சு அப்படின்னா அது பேராசை, இன்ஆர்டினேட் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நன்றிங்க அம்மா. அடுத்ததாக அருள்நிதி ஷாமலா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. என்ன சொன்னீங்களா? ஆமாங்கம்மா, அவ்வளவுதான் நிறைவே. எனக்கு பொருள் மேல எல்லாம் எப்போதுமே ஆசை இருந்தது இல்லைங்கம்மா. இப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நான் அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. இறையருள் எப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு பொருளுக்கு ஏதாவது பார்த்தனா கூட இந்த பொருள் வேணும்னு நினைச்சா எப்ப இறையருள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குமோ அப்ப வந்து அது கொண்டு வந்து சேர்த்துரும் நம்ம கிட்ட. நம்மளோட பொருள் மத்தவங்களுக்கு போகாது, அதனால எப்போதும் மனசை நான் அப்படிதான் வச்சுப்பேன். அதனால பொருள் மேல எனக்கு ஆசை கிடையாது. பட் அந்த மத்தவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இறையருள் அந்த இதுல எனக்கு ஆசை அளவுக்கு பெரிய ஆசை இருக்குது.
எப்போதும் துரியாதித தவமா இருக்கட்டும், அந்த சுத்த வழி அப்படிங்கும் போது முதலாம் அது அந்த சுத்த வழின்னு வந்துட்டாவே இறையருள் இன்னைக்கு பார்த்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈகரா வந்து அதுல வந்து போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நானு. அப்பதான் ஒரு பேராசிரியர் சொன்னாங்க வந்து எதிர்பார்ப்போட நீங்க, அப்ப நான் சொல்வேன் என்ன சுத்தவழின்னா வரும் ரொம்ப அகண்டா இருட்டாதானே தெரியுது எனக்கு, அதுக்குள்ள ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எப்பதான் அந்த இறையருள் எனக்கு தெரியும் அப்படின்னு போது நான் கேட்பேன். அப்போ பேராசிரியர் சொன்னாங்க நீங்க எதிர்பார்ப்போட போய் பார்த்த சுத்தவெளி கிட்ட போனீங்கன்னா அது உங்களுக்கு எப்ப உங்களுக்கு இறையருள் அதை வந்து காட்டணும்னு நினைக்குமோ அப்ப அப்படி காட்டும், அந்த மனசோட தவத்தை பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு சித்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்து அது அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் என்னுடைய பேராசிரியர் அதனோட இது பண்ணிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப இறையறல் நமக்கு காட்டுதோ அது காட்டுட்டோம் அப்படிங்கிற மன நிறைவோட நான் இப்ப எல்லாம் தவம் பண்றேங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அருமைங்கம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா அருள்நிதி அருள் ஐயா நீங்க அப்படியே பகிர்ந்துகிட்ட நிறைவு செஞ்சிடலாம். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பர்களுமே மிகச்சிறப்பாக பகிர்ந்து கொண்டோம். ஒவ்வொருவருமே ஒவ்வொரு கோணத்திலே இதை அணுகினோம். இன்றைக்கு அவரவர் பகிர்ந்து கொண்டதிலேயே அவர்களுக்கு நிச்சயமாக தன் விளக்கம் கிடைத்திருக்கும். அதுபோக ஞானாசிரியர்களும் வேதாத்திரிய கருத்துக்களை சிறந்த முறையிலேயே எடுத்து கூறியுள்ளார்கள். அப்போ இது அனைத்துமே கேட்டு இந்த சிந்தனையை நாம் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு 2 நிமிடங்கள் ஆகையினால